ஓங்கார குடிலில் நடக்கும் அறப்பணிகளை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உயர்ந்த துண்டு தவச்சவைக்கு தண்ணி தந்தோம், பசித்தவை இருக்கு ஏழைகளுக்கு பசித்த ஏழைகள் சாப்பாடு போட்டோம். அடுத்து கிராமந்தோறும் 10-15 கிலோமீட்டர் வந்து சென்று அங்கே ஏழை எளிய மக்கள் பாசியாட்டும். சில சமயத்தில் 10,000 பேர், 12,000 பேர், 20,000 பேர் சாப்பிட்ருக்கோம். அதே சமயத்தில் ஏழை எளிய மக்கள் திருமணம் செய்து வச்சுருக்கோம். 2,714 இளவரசி திருமணம் ஏழைகள் திருமணம் செய்து சில பேர் மானத்தக துணிகளை என்பார்கள், அதுவும் கொடுத்துருக்கோம். அப்போ மக்கள் பிரச்சனை தீர்ப்பது, கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை தீர்ப்பதே உண்மை ஆன்மீகம் என்று ஆசான் அகத்தீசனால் உணரப்பட்டிருக்கும். அதே போல் நல்ல காரியத்தை செய்து வருகிறோம். மற்றவர் கண்டு பொறாமப்படுவது எங்களுக்கு வேலை இல்லை, அது அவசியமும் இல்லை. ஆக நல்ல காரியம் செய்து வருகிறோம், ஆசான் துணை இருக்கு. அதனால தான் நீங்கள் உள்ள தொண்டர்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறார். எதுவும் அவர் நண்பர் மாதவன் சொன்னது போல் பெறுவதற்கு நிறைய இருக்குது, இழப்பதற்கு ஒன்றும் இல்லைனார். இழப்பதற்கு என்ன இருக்குங்க, மற்ற இடத்துல எல்லாம் எவ்வளவு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் மதிப்பார்கள், இங்கே அப்படி இல்லை. எந்த அளவுக்கு தொண்டு செய்தவரோ அந்த அளவுக்கு தான் மதிப்பு இருக்கும், தொண்டு செய்தால் மட்டும் மதிப்பு இருக்கும். வேறு வகையான வேறு வகைக்கெல்லாம் நாங்கள் இந்த சங்கம் அடிபணியாது, தொண்டுக்கு அடிபணியும். மற்ற சங்கங்கள்லாம் எப்படியோ நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த சங்கத்தில் பிறவி பணிக்கு பிறவி பணியை பற்றி உணர்ந்த சங்கமாகும். காரணம் அந்த அறிவும் ஆசான் அகத்தீசனால் பெறப்பட்ட அறிவாகும். பிறவி வருவது எப்படி, பிறவி வெல்லுவது எப்படி, பிறவி வருகின்ற காரணமும் ஆசானால் உணர்த்தப்பட்டிருக்கு, அது வெல்லுகின்ற காரணமும் ஆசானால் உணர்த்தப்பட்டிருக்கு. அது வெல்லுவது எப்படி, வெல்லுவதற்கு பேரறிவு வேண்டும், சிற்றறிவு கொண்டு பார்க்க முடியாது. இன்பத்தில் ரெண்டு இன்பம் உண்டு, ஒன்று சிற்றின்பம், ஒன்று பேரின்பம். சிற்றறிவு பேரறிவு, பெருவி துன்பத்தை வெல்லும் என்றால் பேரறிவு வேணும், பேர்னா ரொம்ப மிக்க அறிவு வேணும். மிக்க அறிவில்லை என்றால் பெருவி துன்பத்தை வெல்ல முடியாது. அந்த பேரறிவு ஏட்டில் கல்வியை நூல்கள் படித்தால் வருமோ, திருக்குறள் திருக்குறள் திருமந்திரம் திருவருள்பா திருவாசகம் போன்றவர்கள் படிக்கலாம். ஆனால் அதில் ஓரளவு தான் கெட்டது. நூல் படிக்கலாம், அதிலேருந்து என்ன பெறலாம், ஞானிகள் ஆட்சி பெறலாம். ஞானிகள் நூலை தொட்டாவது ஆட்சி உண்டு. ஆனால் நூலை படிப்பதை விட அவர் திருவடியை பூஜை செய்தால் அதுதான் பிறவி பிணிக்க மருந்தாக இருக்கும். இப்போ பல நூலும் சொல்லுவார்கள் அப்படி. இப்போ திருமந்திரம் படிக்கிறோம், புரியவே புரியாது, அது சின்ன விஷயம் இல்லை, அது பேரறிவு கொண்டு செஞ்ச நூல். அதே மாதிரி திருக்குறள் படித்து பார்ப்பது லேசாக தெரியும், பேரறிவு கொண்டு எழுதிய பேரறிவு கொண்ட பேரறிவாளர்கள். அது மாதிரி திருமந்திரம் அருள்பா திருவாசகம் பேரறிவு. இப்போ பேரறிவு பெரிய அறிவு, தபத்தால் கிடைக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.